அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிரஞ்சீவி. கந்தமாரன் வந்தியத்தேவனோட கையை பிடிச்சிக்கிட்டு பரபரன்னு அவனை இழுத்துட்டு போனான். அவனோட கால்கள் தரையில படவே இல்லை. நண்பனை பார்த்த சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருந்தான் கந்தமாரவேல். கந்தமாரன் வந்தியத்தேவனை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது, போற போக்கிலே வல்லவராயன், கந்தமாரா, இன்னைக்கு ஏன் இங்க இவ்வளவு தடபுடலா இருக்கு, எதுக்கு இவ்வளவு காவல் அப்படின்னு சொல்லி கேட்டான். இன்னைக்கு இங்க என்ன விசேஷம் அப்படிங்கறத உனக்கு நான் அப்புறமா விலாவரியா சொல்றேன். நீயும் நானும் பெண்ணையாற்றங்கரையில பாசறையில தங்கியிருந்தப்போ பழுவேட்டையரை பாக்கணும், மலவரையரை பாக்கணும், அவரை பாக்கணும், இவரை பாக்கணும்னு சொல்லிட்டே இருப்பியே, அந்த அவர் இவர் சுவர் எல்லாத்தையும் நீ இன்னைக்கே பாத்திரலாம் அப்படின்னு சொன்னா கந்தமாரன். அதுக்கப்புறம் கந்தமாரன் வந்தியத்தேவனை விருந்தாளிகள்லாம் அமர்ந்திருந்த மாளிகை மேல் மாடத்துக்கு கூட்டிட்டு போனான். அங்க வல்லவராயன கந்தமாரன் அவனோட தந்தை சம்புரையர் கிட்ட கூட்டிட்டு போய், அப்பா, என் தோழன் வானர் குலத்து வல்லவராயன் பத்தி நான் அடிக்கடிக்கு உங்ககிட்ட சொல்லுவேன்ல, இவன் தான் அவன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சான். வந்தியத்தேவனும் சம்புரையர் பார்த்த உடனே வணங்கி கும்பிட்டுக்கிட்டான். ஆனா சம்புரையருக்கு அது அவ்வளோ ஒன்றும் மகிழ்ச்சியா தெரியல. அப்படியா, கீழே வாசல்ல அவ்வளோ பெரிய சச்சரவும் கலவரம் நடந்தது இந்த தம்பினாலதானா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு கந்தமாரன், ஏன் நண்பனாலலாம் இந்த சச்சரவு நடக்கல, நாம காவலுக்கு நிறுத்தி வச்சிருக்கமே அந்த மூடர்களாலதான் இந்த பிரச்சனையே அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு சம்புரையர், இருந்தாலும் இன்றைய தினத்துல அதுவும் இருட்டு அரைச்சாமத்துல இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தோட வந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவர் அப்படி கேட்ட உடனே கந்தமாறனோட முகம் சுருங்கி போயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தந்தை கூட இருந்து நம்ம பேசுறதுல எந்த ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனை அங்கிருந்து கூப்பிட்டுக்கிட்டு திரும்ப வந்துட்டான் கந்தமாரன். கந்தமாரன் அதுக்கப்புறம் வந்தியத்தேவனை அழைச்சிக்கிட்டு விருந்தினர்கள்லாம் இருந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான். அங்கே விருந்தினர்கள்லாம் இருந்த இடத்துல மத்தியில் நடுநாயகமாக ஒரு உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருந்த பெரிய பழுவேட்டையர்கிட்ட கூட்டிகிட்டு போனான் கந்தமாரன். மாமா, இவன் தான் என்னோட ஆறுயிர் நண்பன் வானர் குலத்து வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லி பெரிய பழுவேட்டையர்கிட்ட அறிமுகம் செஞ்சு வச்சான். வந்தியத்தேவனும் பெரிய பழுவேட்டையர் வணங்கினான். அதுக்கப்புறம் கந்தமாரவேல், மாமா, இவனும் நானும் வட பெண்ணகர கரையில பாசறையில எல்லை காவல் புரிஞ்சிட்டு இருக்கும்போது, அப்போ எல்லா நேரத்திலையும் வீராதி வீர பெரிய பழுவேட்டையரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம பழுவேட்டையர் திருமணியில 64 போர்க்காயங்கள் இருக்குது, உண்மையா உண்மையான எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் நீயே வந்து அதை எண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லி நான் அப்பப்ப சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கந்தமாறன் பெரிய பழுவேட்டையர்கிட்ட சொல்ல, பெரிய பழுவேட்டையர் சுருக்கிய முகத்தோட, அப்படியா தம்பி, நீ எதையுமே சொன்னா நம்ப மாட்டியோ, எல்லாத்தையும் ஆதாரத்தோட காட்டினாதான் நம்பியோ அப்படின்னு சொல்லி குதர்க்கமா கேட்டாரு. அது மட்டும் இல்லாம வானர் குலத்தை காட்டிலும் வேறு எந்த குலத்திலயும் வீரம் இருக்க முடியாதோ அப்படின்னு சொல்லியும் கேட்டாரு. தோழர்கள் ரெண்டு பேத்துக்குமே திடுக்கிட்டு போயிருச்சு. என்னடா இது, நாம யதார்த்தமா சொல்ல போய் இவர் இவ்வளவு குதர்க்கமா எடுத்துக்கிட்டாரே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அதிர்ச்சி. வந்தியத்தேவனுக்கு உள்ளுக்குள்ள கிரிச்சல் ஏற்பட்டுச்சு அவர் அப்படி கேட்ட உடனே. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காம, ஐயா, பழுவேட்டர் குலத்தோட வீரப்புகழ் குமரி முனையிலிருந்து இமயம் வரைக்கும் பரவிருக்கு, அதை பத்தி சந்தேகப்படுறதுக்கு நான் யாரு அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்ல, நல்லா பேசுற கெட்டிக்கார பிள்ளதானி அப்படின்னு பெரிய பழுவேட்டர் சொல்றாரு. தப்புச்சண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தோழர்களும் அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ அந்த நேரத்துல அங்க வந்த சம்புராயர் அவரோட மகன் கந்தமாரனை அழைச்சு, காதோரமா உன் நண்பனை சீக்கிரமா சாப்பிட்டு எங்கேயாவது ஒரு தனி இடத்துல படுக்க சொல்லு, நீண்ட நேரம் பயணம் செஞ்சு களைச்சு போய் வந்திருக்கான் அப்படின்னு சம்புராயர் சொல்ல, கந்தமாறன் கோபத்தோட தலையாச்சிட்டு அங்கிருந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் கந்தமாறன் வந்தியத்தேவனை அந்த புறத்துக்கு கூட்டிட்டு போனான். அங்க பல பெண்கள் இருந்தாங்க. கந்தமாறன் அவனோட அன்னைய வந்தியத்தேவனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். வந்தியத்தேவனும் அவங்க அம்மாவுக்கு நமஸ்காரம் செஞ்சு வணங்கினாரு. கந்தமாறனோட அம்மாவுக்கு பின்னால கூச்சமா ஒரு பெண் மறைஞ்சிருக்கிறத பார்த்தா வந்தியத்தேவன், அந்த பெண் தான் நிச்சயமா கந்தமாறனோட சகோதரியா இருக்கணும் அப்படின்னு யூகிச்சுக்கிட்டான். தங்கச்சிய பத்தி நிறைய விஷயங்கள் கந்தமாறன் அப்போ வந்தியத்தேவன் கிட்ட சொல்லியிருந்தான். அதனால நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. இப்போ அவனுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்துல முடிஞ்சது. அந்த புறத்துல பெண்கள் கூட்டமா இருந்தாங்க. அந்த கூட்டத்துல பழுவேட்டையரோட பல்லாக்குல வந்த பெண் யாரு அப்படின்னு பல்லவராயனோட கண்கள் தேடிட்டே இருந்தது.